குஞ்சின் இனிய காலை வணக்கம். ஊதியம் என்றால் வரைகள், கூட்டமைத்தல் மற்றும் பிற அறிவியல் சார்ந்த செயல்பாடுகளையும் உள்ளடக்கி தார், துணி, மரம், கண்ணாடி போன்ற ஊடகங்களின் வரைபவரின் கருதியல் நோக்கங்களை வெளிக்கொணரும் ஒரு கலை என்றே பலரும் நினைத்துள்ளனர். ஆயக்கலை 64 அழகர் அமைவது ஓவியக்கலை. ஆனால் ஊதியம் என்பது உலக மாந்தர் அனைவருக்கும் பொதுவான மொழியாகும். எழுத்துக்கள் உருவாகும் முன் மனிதன் பயன்படுத்திய அற்புத மொழி ஊதியம் என்பதை நம்முள் பலரும் மறந்துவிட்டனர். இன்றளவிலும் கூட முக வலைத்தளங்களில் சித்திரங்களையே அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை யாரும் மறக்கவியலாது. சில பெற்றோர்கள் ஊதியம் தேவையில்லை என கருதலாம். ஆனால் ஒரு மாணவர் எந்த துறையில் சாதிக்க விரும்பினாலும் அவருக்கு ஓவியத்தில் ஈடுபாடும் தேர்ச்சியும் இருக்க வேண்டும். என்னங்க சும்மா வரையும் படத்திற்கு இவ்வளவு பேச்சுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களே. ஒரு மருத்துவராக விரும்பும் மாணவருக்கு உடல் அங்கங்களை பற்றி அறிந்து கொள்ளவும் உடலின் செயல்முறையை புரிந்து கொள்ளவும் ஓவியமே பெரும்பங்காக உள்ளது. சரி, பொறியாளர் படிக்கும் விரும்பும் மாணவருக்கு ஓவியம் தேவையா என பார்த்தால், கட்டடம், மின்சாதனம் இப்படி எந்த ஒரு பொருளையும் வடிவமைப்பதற்கு முன்பு அதன் வரைபடமே மிக முதன்மையானது இல்லையாங்களா? இப்படி எந்த ஒரு துறையானாலும் ஓவியம் இல்லாமல் இந்த உலகில் எந்த ஒரு துறையானாலும் சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து மரபினை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் வகையில் மரபு விளையாட்டுகளை தலைப்பாக கொண்டு எம் மாணவர்கள் வரைந்த ஓவியங்களை பார்வையிட வந்துள்ள அனைவரையும்